ஹாய் கேண்டிஸ், மாஸ்டர் படத்துக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் இதை கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ் யூ காட் இட், பர்ஷியன் கேட் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆனால் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, நோட்டிஃபிகேஷன் பில் ஐக்கானை கிளிக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அண்ட் அடிஷ்னலாக இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லணும், வாட்ஸ்அப் நம்பர் நாம் இது இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது குவைரிஸ் இருந்தது இல்லை டவுட்ஸ் இருந்ததுன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பர்ஷியன் கேட் அப்படின்னு நான் முதல் சொன்னனுமே உங்களுக்கு ஞாபகம் வருது, நல்லா புசு புசுன்னு அழகாக நல்லா தூக்கி கொஞ்சம் போல் இருக்கக்கூடிய கேட் தான் ஞாபகம் வரும். அதோட ஐசஸ் பார்த்தீங்கன்னா நிறையான ப்ளூ அண்ட் ரெட் அண்ட் பிளாக் அப்படின்னு த்ரீ கலர்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். அண்ட் அதில் த்ரீ டைப்ஸ் மேஜராக சொல்கிறாங்க, ஒன்று பஞ்ச், செமி பஞ்ச் அண்ட் ஹைலி பஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வெரைட்டிஸ் என்னென்னா நம்ம குவாலிட்டிஸ் மாதிரி தான், எங்கள் மாதிரி ஒரு வெஜிடபிள்ஸில் எப்படி குவாலிட்டி சொல்கிறாங்க அந்த மாதிரி குவாலிட்டி சொல்கிறேன். அண்ட் ஹேர் டிஃப்ரென்ஸும் இருக்குது, ஒவ்வொன்றுலேயும் கம்மியாக இருக்கும் அண்ட் ஹையாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸாக இந்த த்ரீ டைப்ஸ்க்கு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஃபுட்ஸ் என்ன ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க அண்ட் பிஸ்கட் லைக் ஐட்டம்ஸ் நிறையா கொடுத்துட்ருக்காங்க. ட்ரீட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம 90s கிட்ஸ்லாம் வந்து சின்ன வயசில் ஒரு ஸ்டிக் லைக் ஒரு சாக்லேட் இருக்கும் தெரியுமா, அதை ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி மேலே அப்படி சின்ன சின்ன சாக்லேட்டாக அப்படி வரும் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா சப்பி சப்பி. ஸோ அது மாதிரி தான் இந்த ட்ரீட்டும் இருக்கும். இந்த ட்ரீட்டும் லைக் ஸ்டிக் லைக் ஒரு சாக்லேட் மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி கேட்ஸு கொடுக்குறாங்க, அது ரொம்பவே விரும்பி சாப்பிடுது. அதை சாப்பிட்றதுனால வந்து உங்கள் கூட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாகவும் ஆகுது. ஸோ அந்த ட்ரீட் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் பிஸ்கட் லைக் ஐட்டம்ஸும் போது நம்ம பெடிகிரீஸ்லாம் டாக்ஸ் கொடுக்குறோம்ல அது மாதிரி இதில் வந்து ரெண்டு மேஜரான ஒரு விஷயங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஒன்று மியோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் ராயல் கேனுங்கிற கம்பெனியும் மேஜராக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் கிரேவி லைக் ஐட்டம்ஸ் ஒன்று இருக்குது, ப்ரிப்ரைடாக வந்து ஒரு கிரேவி லைக் ஐட்டம் பேக்கெட்ஸில் இருக்குது, 35 rupees வருது. ஸோ அதையும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதையும் கொடுக்கலாம். அண்ட் மேஜராக ஒரு விஷயம் சொன்னவங்கள்ட்ட பூனை அப்படின்னு சொன்னாவே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது பால். இந்த கேட் பர்ஷியன் கேட்டுக்கு பால் கொடுக்க வேணாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸும் டாக்டர்ஸும் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூனைக்கு பால் கொடுக்கறதுனால டயரியா வரக்கான சான்சஸ் இருக்குது அண்ட் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் நிறையா வரக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பாலை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான சாலிட் ஃபுட்ஸ் அண்ட் வாட்டரும் பார்த்தீங்கன்னா போர் தண்ணி வைக்கிறது நல்லது, அக்வாஃபினா வைக்கிறது நல்லது. அதை தவிர்த்து வேறு ஏதாவது தண்ணி வச்சிங்கனாலும் அது அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆரோ வாட்டர்ஸ் தான் வைக்காதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அண்ட் முக்கியமாக இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் சொல்லணும், எந்த மாதிரிலாம் டேக் கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் நிறையா இருக்கனால பார்த்தீங்கன்னா அதோட நாட்ஸ் நாட்ஸாக அந்த ஹேர் வந்து ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கான என்னென்ன கேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் குப்பையெல்லாம் இருக்குன்னா அந்த குப்பைகள் ஆகட்டும், இல்லை கேட்டுக்கு வந்து ஒரு ஃபிஷ் போடுறீங்கன்னா அதோட முள் மாட்டி கூட அது வந்து இந்த மாதிரி ஆகிடலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அண்ட் பேச்சஸ் சின்னதாக வந்து ஒரு கேட் புதுசாக வாங்குறீங்க போது பேச்சஸ் பேச்சஸாக இருக்குது, ஏதோ ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது தப்பு. ஏன் அந்த பேச்சஸ் வருது கேட்ஸில் பர்ஷியன் கேட் சின்ன வயசாக இருக்கும்போது அப்படின்னா அதோட தாய்ப்பால் வந்து அது குடிக்கும்போது தாய்ப்பால் வந்து மேலே சிந்திச்சுங்கும் போது அதோட தாய்ப்பால் வந்து ரொம்பவே அசிடிக். ஸோ அந்த அசிடிக் வந்து நம்ம பாடியில் படும்போது அது ரொம்பவே வந்து ஹை எஃபெக்டிவ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் தான் பேச்சஸ் அது வளர வளர அது சரியாயிடும். ஸோ அதை பற்றி நீங்கள் ரொம்ப வந்து கேர் பண்ணிக்காதீங்க. அண்ட் ஐ கேர் பண்ணணும், ஐ கேரில் ஐ வந்து காலையில் எழுந்திரிச்சு அதை க்ளீன் பண்ணுங்கள், இல்லைன்னா அது வந்து ஐயை வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கேட் வந்து வாமிட்டிங் பண்ணுறதுனால வந்து என்னமோ வாமிட்டிங் பண்ணுது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு நினைக்காதீங்க. வாமிட்டிங் இஸ் குட், வாமிட்டிங் பண்ணுறதுனால அது கூட ஏதாவது இருந்தால் கூட அது வந்து வெளியே எடுத்துரும். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நான் ஏற்கனவே டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் பற்றி நான் சொல்லும்போது டிவார்மிங் அப்படிங்கிறது ரொம்ப எசென்ஷியல் சொல்லியிருந்தேன். டாக்ஸை விட கேட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். ஏன் அப்படின்னு நான் காரணத்தை சொல்கிறேன். கேட் அப்படிங்கிறது செல்ஃப் கிளீனருங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், அது அடிக்கடி தன்னை தானே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அப்படி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதோட அந்த ஹேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாய் வழியாக உள்ளே போய் அப்படி ஒரு பால் மாதிரி ஆகிடும். ஸோ அது வந்து என்ன ஆகும்னா மோஷனை வந்து அட்டாக் பண்ணி மோஷன் பண்ணுற இடத்துல அட்டாக் பண்ணி உங்களுக்கு மோஷன் வராமல் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் டிவார்மிங் 15 days கம்பல்சரியாக நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடுங்க. அண்ட் இயர் மிட்ஸ் வந்து அடிக்கடி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிடுங்க, இல்லைன்னா அந்த மிட்ஸ் வந்து மூளை வரைக்கும் அஃபெக்ட் ஆகிறதுக்கான
சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் பார்த்து க்ளீன் பண்ணிடுங்க. அண்டு கேன்ஸ்னாவே வந்து மேலே குதிக்கும், அங்கே குதிக்கும், இங்கே குதிக்கும், இதுக்கும் அது மாதிரி ஆசைகள் இருக்கும். நீங்கள் வெளியே விட்டீங்க அப்படின்னா அது குதிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது குதிச்சுதுன்னா அதனால் வந்து அதை சஸ்டெயின் பண்ண முடியாது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு மூணு பேர் வீட்டில் வந்து இந்த மாதிரி மேலேருந்து கீழே குதிச்சு இறந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாதா போன மாதிரியில் யூ ஷுட் டேக் கேர் மோர் அபவுட் இட். அதனால் நீங்கள் வந்து அதை ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. தட்ஸ் ஆல், இன்னைக்கியோட இன்ஃபர்மேஷன் இஸ் ஓவர். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி, அண்ட் இன்குயரிஸ் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. பாய் பாய் கேண்டிஸ்.